Om Namah Bhagavate Vasudevaya. Om Namah Bhagavate Vasudevaya. Om Namah Bhagavate Vasudevaya. Om Gyana Dhimadandasya Gyana Jana Salakaya Shakshuran Miritam Hena Tasmai Shri Gurave Namaha Mokam Karote Vachalam Bhangam Langayate Girim Yadgripatamaham Bande Shri Gurum Dhinatadaram Namaho Vishnu Padaya Krishna Pristaya Bhutale Shrimate Bhaktivedanta Swami Iti Namine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadi Bhasyad Deshadarine Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadara Shiva Jadi Gaura Bhakta Vrinda Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare Shiva Ingresa Shri Bhaktivedanta Swami Prabhupada Maharaj Ki Jai Shri Gaura Vimalande Hari Hari Bol Yeh na admin kette irukke Poi pe ella admin kekmo நம்ம ஆட்ட அட்மின் எடுத்துட்டோம்ல மனமந்திரே இப்ப கூகுள் ஆட்டோ அட்மின் போடும் கூகுள் ஆட்டோ அட்மின் ஹரே கிருஷ்ண தாஜி இது போட்டாலும் ஒண்ணுதான் போடாட்டாலும் ஒண்ணுதான் நினைக்கிறேன் ஆட்டோ அட்மின் போட்டோம் அட்மின் ஜாயின் கஸ்டம் போட்டிருக்காங்க இல்லையா 55 ரேட்டிங் போட்டிருக்காங்க Admit. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Meeting end பண்ணிட்டோம். ஏ மீட்டர் மீட்டிங் எல்லாம் end பண்ணுங்க. சொன்னியா? ஹ? எது? சொன்னியா மீட்டிங் end பண்ணிட்டோம். என்னல பண்ணலி? கடவுளுக்கு பேர் இல் ஏன் இல்லைன்னு சொல்றாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இதுதான் க்வெஸ்சன் ஓகே பிரபா சொல்றாரு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரியல பட் ஆனா கடவுளுக்கு எல்லாமே இருந்ததுன்னா அவருக்கு ஏன் பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு பிரபா கேட்கிறார் ஓகே ஸோ இன்ஃபேக்ட் ஆல் நேம்ஸ் ஆர் டிஸ்கிரைபிங் கிருஷ்ணா எல்லாமே கிருஷ்ணன் தான் குறிக்கிறதுன்னு சொல்றாரு பால் அவர் பேர் வந்து பால் புருஷோத்தம பேர் பால்ங்கிறது அவர் பேர் பிஏயுஎல் பால் பால்லாம் என்னக்கிறார் லிட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓ லிட்டிலா அதுவுமே கிருஷ்ணன் தான் எல்லாத்தோட சின்னவர் யார் அனுரணியா மகதோன் மகி மகதோன் மகியான் எல்லாத்தோட சின்னவர் யார் கிருஷ்ணன் தான் அப்போ அவரும் கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓகே ஸோ கிருஷ்ணா தான் என்னது கிருஷ்ணா தான் எல்லாமே குடிக்குது எல்லாத்தையும் கிருஷ்ணா தான் குடிக்குதுன்னு சொல்லி சொல்கிறார் ஸோ கிருஷ்ணா தான் கடவுள் கிருஷ்ணா தான் கிங் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஓகே அதே மாதிரி கிருஷ்ணா புரிஞ்சுக்கிறோம்னா நம்ம வந்து இந்த பரம்பரை வழியில் போனால் தான் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா கிருஷ்ணன் நம்மளால் பார்க்க முடியாது ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதேபடி என்ன பண்ணுறோம் நம்ம கிருஷ்ணரை பார்க்க அதான் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஹி ஆர் ஹியரிங் ஹோலி நேம்ஸ் ஓகே ஸோ அப்போ வந்து பிரம்மானந்த அடிக்கடி எல்லாம் வராங்க எல்லாம் வந்து வந்து பார்க்குறாங்க ஓகே எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல்லே என்ன பண்ணுறாங்க மீட்டிங் போடுறாங்க டெம்பிளோட நிலைவரம் எல்லாத்தையும் பேசிக்கலாம் ஓகே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து சுவாமி சச்சிதானந்தா அப்படிங்கிறவர் வர்றார் அவர் வந்து ஒரு சன்னியாசி மீரா மந்தாஜி சரோஜமதி வீடியோ வந்துக்கோங்க சச்சிதானந்தா அவர் என்ன பண்ணுறார் அவர் வர்றார் வந்து பார்க்க வர்றார் ஓகே ஸோ அவர் என்ன பண்ணுறாரு பிரபுபாதரை எப்படி இருக்குன்னு உடல் விசாரிக்கிறது வந்து பிரபுபாதர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே ஏன்னா இதுவரையும் யாரும் இந்த மாதிரி கல்ச்சர் வைஸ் யார் வந்தாங்கன்னா இல்லை ஓகே சும்மா அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து பார்த்தாங்க டாக்டர் வந்து பார்ப்பார் நர்ஸ் வந்து பார்ப்பாங்க இதான் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க ஒரு வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு பார்க்க வரான்
ஸோ அப்போ என்ன பண்ணாருனா பிரபுபாதர் வந்து அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்ரீமத் பகவத் பர்பட் வந்து படிச்சு சொல்ல சொல்கிறார், படிக்க சொல்கிறார். ஓகே, அப்போ கத்தி படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எனஃப் மில்க் இருந்தால் போதும், எனஃப் தானியங்கள் இருந்தால் போதும், பழங்கள் இருந்தால் போதும், இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அந்த கனி வளங்கள் இருந்தால் போதும், கனிம வளங்கள் இருந்தால் போதும், நம்மளுடைய எது என்ன பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிரபு. அந்த மாதிரி இருக்குது அந்த வாசகம். ஓகே, இந்த மாதிரி மிஷினையும் நட்டையும் போல்டையும் வச்சுட்டு நம்ம சாப்பிட முடியுமா, இல்லை இவங்க தான் உணவு வந்து தொழிற்சாலையில் தயாரிக்க முடியுமா, இப்படிலாம் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, பிரபா அந்த புக்கில் எழுதியிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி செயற்கை முறையான வாழ்க்கை முறையை வாழ்கிறாங்க, சினிமா கிளப்பு இந்த மாதிரி ஏன், இந்த மாதிரி ஆடம்பரமான ஆடைகள் இந்த மாதிரி ஏன் வாழ்கிறாங்க வாழ்க்கையை. ஸோ இதனால் என்ன வந்து நம்மளுடைய இந்த நாகரிகம் முன்னேறியது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா ஒரு நரகம் தான் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துட்டு எப்படி வந்து நம்ம நாகரிகம் முன்னேறிச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுதான் படித்த உடனே அப்புறம் வந்து பிரபுபாதர் வந்து திருப்பி வந்து என்னுடைய ரெக்கார்டில் நான் ப்ளே பண்ணி காட்டுவான்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் சச்சிதானந்த சுவாமி என்ன சொல்கிறார், அக்ரி பண்ணிக்கிறார். ஒரு சைடு எல்லாம் அந்த ஹரிகிருஷ்ணா டியூன்லாம் பாடுது அதெல்லாம் ரெக்கார்ட்லாம் ப்ளே பண்ணுறாங்க. அப்புறம் அடுத்த சைடு திருப்பி அவருடைய லெக்சர்லாம் வரலாம் அதை ப்ளே பண்ண போகிறாங்க, இல்லை நான் கிளம்புறேன் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஃப்ரூட்ஸாக கொண்டிருந்தார் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லிடுறார். அப்போ அவர் எந்திரிக்க அவர் கிளம்பும் போது பிரபுபாதர் எழுந்திரிக்க ட்ரை பண்ணுறார். சசிதானந்த சுவாமி சொல்கிறார், இல்லை நீங்கள் எந்திரிக்கூடாது உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ அப்போ வந்து அவர் போன பிறகு கேட்குறாங்க, ஜடுராணி மாதாஜி அவர் என்ன சுவாமிஜியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி பிரபுபாத் கேட்குறாரு. சுவாமி தான் யார், கிருஷ்ணனை பற்றி அறிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாமே சுவாமி தான். மேபி இம்பர்சனலெஸ்ஸாக இருக்கலாம், பட் ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் கிருஷ்ணா இல்லையா, அந்த இம்பர்சனலிசமும் ஒரு விதமான ஃபீச்சர் தானே. அதனால் நம்ம பக்தர்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, மற்றவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்களுடைய பொசிஷனை வந்து குறைவாக எடை போடக்கூடாது. ஓகே, குறைவாக எடை போட்டோம்னா அது தவறாயும். ஓகே, அதனால் வந்து அவங்களுடைய பொசிஷன் ஏதோ அதனால் அப்படி இருக்காங்க, சரி ரைட் ஓகே, நம்ம சொல்கிறது சொல்லுவோம், அப்புறம் நம்ம கேட்கலன்னா அது ஒரு விஷயம். ஸோ அப்போ ஒரு நர்ஸ் உள்ளவரா, இதெல்லாம் முடிஞ்சோட நர்ஸ் உள்ளவரா. ஓகே, நர்ஸ் கேட்குறாங்க, இந்த கேஸ் சிஸ்டம்லாம் இந்தியாவில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுலேயே இந்த கேஸ் சிஸ்டம் இருக்குல்ல இந்தியாவில், அவங்க தெரியுது எல்லாமே இருக்குல்ல, அதுலேயே ஹையர் காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லி கூப்பிடுங்க ஹையர் காஸ்ட்னு சொல்லி கேட்குறாங்க. பிரபுபாத் சொல்கிறாரு, என்ன சொல்லியிருப்பாரு, ஹையர் காஸ்ட் இருக்குல்ல, உயர்ந்த குலம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அம்மா பாரின்கார அம்மா பிரபா என்ன சொல்றா, கிருஷ்ண கான்சியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. சத்தி அதெல்லாம் சொல்ல கிருஷ்ண கான்சியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அந்த ஒரு டிசம்பர் கூப்பிட்டு அந்த நர்ஸுக்கு வந்து பிரசாதம் கொடுங்க அப்படின்ட்டார். ஓகே, பிரசாதம் கொடுக்கலாம். அப்போ வந்து அவங்க சான் பிரான்சிஸ்கோல இருந்து ஒரு லெட்டர் வருது, இந்த மாதிரி நாங்கள் நைட்டெல்லாம் என்ன பண்ணோம், முடிச்சிருந்து நம்ம அங்கெல்லாம் ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வருது. இதெல்லாம் பிரபா என்ன பண்ணார், படிச்சு பார்க்குறாரு. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்காக இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், உங்களுடைய இந்த ப்ரேயர்ஸ் தான் என்னை வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து காப்பாற்றியிருக்கு அப்படின்னு சொல்லி பிரபா எழுதுறார். நான் வந்து நிச்சயமாக செவ்வாய்க்கிழமை வந்து இந்த உலகத்தை விட்டு போயிருப்பேன், ஆனால் நீங்கள் ப்ரே பண்ணதுனால நான் வந்து சேவ் பண்ணப்பட்டேன்னு சொல்லி சொல்கிறேன். அதனால் என்னுடைய செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே. ஓகே, அதனால் என்னுடைய ஆசீர்வாதம் எப்பயுமே உங்களுக்கு உண்டுன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார் அது சான் ஃப்ரான்சிஸ்கோ டிசேபிள்ஸ்க்கு. ஓகே, ஸோ அப்போ அடுத்த நாள் வந்து ஒரு டேப் வருது முகுந்தா புறப்பட்டேருந்து. அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா டிவோட்டிஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராமா அந்த பாட்டு நிறைய பஜனை இதெல்லாம் போட்டு ஹரிகிருஷ்ணா டியூன் எல்லாத்தையும் போட்டு அவர் டேப் ரிகார்டில் வச்சு அனுப்பிச்சு, அப்போல்லாம் அந்த மாதிரி டேப் ரிகார்ட் தான் வரும்ல, அதில் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அதை போட்டு கேட்டார், அதை போட்டு கேட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் பிரபுபாதர். ஓகே, ஸோ நீங்கள் நிறைய யாத்திரை பண்ணிங்கன்னா கட்டாயம் நான் வரேன், கொஞ்சம் ஸ்ட்ரென்த் எனக்கு வந்து நிறைய யாத்திரை பண்ணிங்கன்னா நான் சான் ஃபிரான்ஸ் வரேன்னு சொல்லி பிரபுபாத் திருப்பி சொல்கிறார். ஓகே, ஸோ கொஞ்சம் டிசேபிள்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டோர் ஃப்ரெண்டில் இது பண்ணுறாங்க, எல்லாம் கூடியிருக்காங்க. அப்போ தான் அந்த கேள்வியில் கேட்பாங்கல்ல, ஏன் இந்த மாதிரி பியூரிட்டி ஓட்டிக்கலாம், இந்த மாதிரி நோய் வருதுன்னு சொல்லி ஒருத்தர் கேட்பார், மதுசூதன் கேட்பார், மதுசூதன் கேட்பார், ஏன் இந்த மாதிரி ஒரு பியூரிட்டி ஓட்டிஸ்க்கு தூய பக்தர் ஏன் இந்த மாதிரி கஷ்டம் வருது, அவர் ஏன் இறக்குற மாதிரி தருவாயில் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கீர்த்தனானந்த பிரபு, கீர்த்தனானந்த பிரபு சொல்கிறார், மதுசூதனான்னு கேட்குறாரு. ஓகே, ஸோ அதனால் பிரபுபாத் வந்து தூய பக்தர் தான்,
அது அவருக்கு எதையுமே உடல் அவருக்கு வந்து பாதிக்காது. இருந்தாலும் அந்த உடல் வந்து எப்படி இதாகும் இல்லையா? ஓகே, இந்த உடலுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு நினைக்கிறது வந்து இம்பர்சனல் அப்படின்றார். ஓகே, இது வந்து ஒரு அருவானம். அவர் தூய பக்தர், அவருக்கு எதுவும் சேவை பண்ண தேவையில்லை, அவர் எல்லாமே பெர்ஃபெக்ட் தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், சேவை பண்ணணும், அதுதான் நம்மளுடைய கடமை. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ அதனால் ஸோ அதனால் அவங்களை அவர்களுக்கு இறப்பு வந்து கிட்ட நெருங்கினாலும் மற்றவர்கள் மாதிரி இறக்க மாட்டாங்க. சில பேர் பொலிட்டிஷியன்ஸாக பார்த்தீங்கன்னா கோமாலே இருந்து இறந்துபாங்க, தெரியுமா என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்களுடைய மனதளவில் எவ்வளோ அழுத்தங்கள் இருக்குது, என்ன வேதனைகள் இருக்கிறாங்களோ நமக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா இது வந்து இன்டர்னல். ஆனால் அது தூய பக்தர்கள் வந்து எப்படி வந்து ஒரு பூனை வந்து ஒரு பூனைக்குட்டியை கோவும் மாதிரி கோவும்போது, ஒரு பூனை வந்து ஒரு எலியை கோவும்போதும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து மரணத்தை வந்து ரொம்ப லேசாக கொடுத்துருவாங்க இது மாதிரி வைஷ்ணவர்களுக்கெல்லாம். அதெல்லாம் எல்லாம் எல்லாம் சுற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த கொஸ்டின் ஆன்சர் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா ப்ரோபா இருக்கேன்னு சொல்லிக்கார், மாயா பற்றி நான் கவலையப்பட மாட்டேன், மாயா அடைய டச் பண்ணாது அப்படின்னு சொல்லி ப்ரோபா சொல்லியிருக்கார். ஓகே, திருப்பி கேட்கலாம், இது அட்மிட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஸோ அதனால் எல்லாம் உங்களுக்கும் பேசிக்கிறாங்க, எல்லா டிசபிள்ஸும் ஹரே கிருஷ்ணா மகாஜ், அவங்க டிசபிள்ஸ்லாம் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் நம்ம எல்லாரும், நம்ம ஸ்ட்ரிக்டாக இல்லைனா இது மாதிரி ஒரு தூய பக்த நம்முடைய குரு மகாராஜுக்கு நிச்சயமாக பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிறான். ஓகே, அதனால் நம்ம எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிக்கிறான். ஏன்னா 50 டிசபிள்ஸ் ஆகிட்டோம், நம்ம ஏதாவது லேக் பண்ணோன்னா எல்லாம் நல்லா சேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் டிசைட் பண்ணிக்கிறான். ஓகே, எல்லா எல்லா விதமான உறுதிமொழியும் நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி எல்லாம் டிசை எல்லாம் உறுதிமொழி எடுத்துக்கிறான். அது ரைட்டு, கொஞ்சம் கொஞ்சம் முன்னப்பட்ட இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி எல்லாம் டிசைட் பண்ணுறான். ஓகேவா? ஸோ பிரபுபாத சொல்கிறார், கீர்த்தனந்த பிரபுட்டா, இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து உங்களுடைய அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் கேட்டார், பிரார்த்தனைகளை கேட்டார், அதனால் வந்து எனக்கு வந்து நிறைய சக்தி கொடுத்துருக்காரு இப்போ அப்படின்னு சொல்லி பிரபுபாத சொல்கிறார், கீர்த்தனந்த பிரபுட்டா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ராயராமா இவங்கெல்லாம் நிறைய என்ன பண்ணுறாங்க, இதை அவங்கள வந்து மீட் பண்ணுறாங்க, பிரபுபாத வந்து மீட் பண்ணுறாங்க. இப்போ பிரபா டிஸ்டர்பன்ஸாக இந்த விதத்தில் வந்து லெட்டருக்கெலாம் ரிப்ளை பண்ணுறாங்க. பிரபா சசமே டிக்டேட் பண்ணுவார், அதெல்லாம் டைப் அடித்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அந்த அந்த டிஸ்டர்பன்ஸ்க்கு அனுப்புவாங்க. ஒரு பிக் ஈவெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பிளான் பண்ணியிருப்பாங்க டாம் ஸ்கின் ஸ்கொயர் பார்க்கில். ஓகே, ஜூன் 4th சண்டே 1967 இல்லையா? ஸோ அதனால் நிறைய இடத்துல அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பெரிய ப்ரோக்ராம். ஏன்னா பிரபா இங்கே ஹாஸ்பிட்டலில் படுக்கப்பறம்லாம் தெரியாதுல்ல அவங்களுக்கு, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, நிறைய இடத்துல அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, டிவியில் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நிறையா கிராண்டாக பண்ணலான்னு சொல்லி அவங்க இது ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ பிரபாலாம் இப்போ போக முடியல இல்லையா, அதனால் பண்ணிட்டார்னா அவர் வந்து தன்னுடைய லெக்சரை வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணிடுவார், ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் போட்டு காட்டுங்கன்னு சொல்லி சொல்லுவார் பார்க்கில். ஓகே, நீங்கள் போய் எல்லாம் கீர்த்தனெலாம் பண்ணுங்கள், அப்புறம் அந்த லெக்சர் டைம் வரும்போது நீங்கள் இதை போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகே, அதனால் எல்லாம் இப்போ பயங்கரமாக அந்த கூட்டம் பயங்கரமாக வரும், எல்லா கர்த்தா மிருதங்கம் எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த பெர்சனல் சிஸ்டம் பிஏ சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மைக், அந்த மைக் எடுத்து பெரிய நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும், அந்த மைக்கை வச்சு என்ன பண்ணுவாங்க எல்லாம் பாடுவான். ஓகே, ஸோ அப்போ வந்து கீர்த்தனந்த பிரபு வந்து இல்லையே ரீட் தான் பண்ணுறார், அது லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க, எழுதி கொடுத்த பிறகு ரீட் பண்ணுறார், அது அவரோ ஒரு டிசிப்ளின் எழுந்த பிறகு ரீட் பண்ணுறான், ரெக்கார்ட் பண்ணலாம் ரீட் பண்ணுறான். ஸோ மை டியர் யங் பியூட்டிஃபுல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்களில் அந்த இளைஞர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிக்கிறாங்க பிரபாத். என்னுடைய குரு மகாராஜுடைய கட்டளையின் பேரில் நான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து நான் மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து நான் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக நான் வந்தேன், நான் வந்து யூரோப்பு தான் போகணும்னு நினச்சேன், ஆனால் பட் எனக்கு வந்து அமெரிக்கா தான் இப்போ பிடிச்சிருக்கு. இங்கே வந்து எனக்கு என்ன பண்ணாங்க, எல்லாருமே நல்லா வரவேற்றாங்க அமெரிக்காவில், அமெரிக்காவில் வந்து நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க, அது வந்து சரியான தளம் தான் அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். ஏன்னா அமெரிக்க மக்கள்கள் ஏதாவது ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது உலகம் ஃபுல்லாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு பிரபா சொல்கிறாங்க. ஓகே, நான் வந்து இன்றைக்கி வரணும் தான் நினைக்கிறேன், பட் ஆனால் எனக்கு வந்து கிருஷ்ணர் வந்து என்னை இன்னைக்கு போவேணாம்னு சொல்லி தடுத்துட்டாங்க, அதனால் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த சிங்கிங் டான்ஸிங் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் அதை கண்டினியூஸாக பண்ணுங்கள், ஆன்மீக தளத்துக்கு போயிடலாம், நம்மளுடைய உடல் மனது அப்புறம் வந்து இன்டெலெக்சுவல் புத்தி பிளாட்ஃபார்ம்லேருந்து மாறி ஆன்மீக பிளாட்ஃபார்ம் நல்லத்துக்கு வந்துடலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து சேன் பண்ணலாம், பிரசாதம் சாப்பிட்லாம், டான்ஸ் பண்ணலாம், இந்த மூணு பண்ணால் போதும்
சாண்டிங் ஈட்டிங் டான்சிங் இது மூணையும் பண்ணுங்க நிச்சயமா நம்ம வந்து கிருஷ்ணாவுக்கு போயிடலாம்னு சொல்லி பிரபா சொல்லுவோம் ஆனா சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு ஆனா இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கடைசியில் என்ன ஆகிடும் நீங்கள் இதை பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இன்னொன்று என்ன ஆச்சுன்னா டெலிவிஷன் ப்ரோக்ராம் ஏற்கனவே கேட்டார்ல ஆலன் போர்க்கி ஏன் வந்து நீங்கள் வந்து மேரேஜை வந்து செக்ஸ் லைஃபே வேணான்ட்டீங்களான்னு கேட்டோம் இல்லை நாங்கள் மேரேஜை வேணாம்னு சொல்லலை அவங்க வந்து ப்ராப்பராக என்ன பண்ணோம் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினா ஓகே தான் அதனால் அந்த மாதிரி உள்ளதை நாங்கள் அனுமதிக்க தான் செய்யணும் சரி பிரபா சொல்வார் அதையும் இதை எழுதிப்பாங்க பிரபா அதனால் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து மேரேஜ் லைஃபாக இருக்கணும் அந்த மாதிரி தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் அந்த லெட்டர்லாம் படிக்கலாம் வந்து ஒரு 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 கேர்ள் வந்து நியூ ஜெர்சிலேருந்து வந்திருக்காங்க அவங்க ஒரு லெட்டர் எழுதுனதை இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க பிரபா அந்த கேர்ள் என்ன சொல்லி அந்த அந்த மாதாஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுவாமிஜி உங்களுக்கு என் பேர் தெரியாது ஆனால் வந்து நான் வந்து உங்களுடைய கீர்த்தனெலாம் அட்டம் பண்ணிங்க வாஷிங்டன் ஸ்கொயர் பார்க்கில் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் உங்கள் குரூப்பை பார்க்கும்போது ஒரு கிரேசி குரூப் நினச்சேன் பைத்தியக்கார கும்பல் நினச்சேன் ஆனால் சில பேரோட பேசுகிறப்ப தான் தெரிஞ்சது நீங்களாம் வந்து ரொம்ப டீசெண்டான மக்கள்னு சொல்லி எனக்கு புரிஞ்சிருச்சு சில பக்தரோட பேசுகிறோடனே தெரிஞ்சிச்சு அதனால் நான் வந்து ரெண்டு நிமிஷம் வர ஆரம்பித்தேன் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் நான் பாட நானும் ஹரிகிருஷ்ணா பாடுறேன் நான் முன்னெல்லாம் வேறு மாதிரி இருந்தேன் மீன்ஸ் கேர்லெஸ்ஸாக இருந்தேன் இப்போ வந்து எனக்கு வந்து பொறுப்புலாம் வந்திருக்கு இப்போ கிருஷ்ணா கான்சியஸ் தான் என்னன்னு கொஞ்சம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஸோ அன்றைக்கி ஒரு நாள் வந்து அங்கே வந்து சாப்பிட்டேன் பிரசாதெலாம் சாப்பிட்டேன் அங்கே அந்த லிட்ரேச்சர்லாம் படித்தேன் அதனால் எனக்கு வந்து இப்போ இந்த கிருஷ்ணா கான்சியஸ் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருச்சு நான் முதல் வாழ்க்கையில் இருக்கும்போது பௌதிக வாழ்க்கையில் இருக்கும்போது என்னுடைய ஆசைகள்லாம் வேறமாக இருந்தது இப்போ என்னுடைய ஆசைகள்லாம் மாறிடுச்சு அப்படின்னு இப்போ ஒரு யாரோ ரொம்ப ஒரு லெட்டர் இருக்காங்க பிரபாகருக்கு ஒரு கிடைக்கும் ஓகே இன்றைக்கெல்லாம் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க நீங்கள் வந்து நிறைய இது பண தேவையில்லை ஏன்னா கிருஷ்ணவனருக்கு வந்தால் நிறைய இது பண்ண வேணாம் என்ன பண்ண வேணாம் தேவையில்லாமல் வெட்டியே பேச தேவையில்லை சினிமாவுக்கு போக தேவை தேட்டருக்கு போக தேவையில்லை கிளப்புக்கு போக தேவையில்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண தேவையில்லை அதெல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை நீங்களாம் லக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறீங்க பிகாஸ் ஆஃப் பில்ஸ் உங்களுடைய நம்பிக்கைனால நீங்கள் ரொம்ப வெல்தியாக இருக்கீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இருக்குது இது அப்படியே படிக்கிறாங்க அதனால் எல்லாருமே என்ன பண்ணலாம் நீங்கள் எல்லாரையும் நாங்கள் வந்து உங்களை மாதிரி வைக்கிறீங்க டெம்பிள்கள்னு சொல்லி ஹரே கிருஷ்ணா பதில் சொல்லிட்டு அந்த லெட்டர் முடிச்சுக்கிறாங்க பிரபா ஓகே இது அப்படியே கீர்த்தன் அந்த பிரபு பாடி படிக்கிறார் அந்த பார்க்கில் ஸோ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு பிரபா இருந்து எப்படா அந்த ஹாஸ்பிட்டலில் போகலாம் அப்படின்ற மாதிரி தோண இருந்துச்சு ஓகே ஏன்னா எப்போ பார்த்தாலும் குத்திக்கிட்டே இருக்காங்க ஊசி ஊசி குத்திக்கிட்டே இருக்காங்க வழி தாங்க முடியல ஓகே அதே மாதிரி ஒரு எரிச்சலை வந்துருச்சு பிரபா ஃப்ரீயாகவே இருக்க முடியல இனி வந்து உடல் வந்து தானாகவே என்ன ஆகும் சரி பண்ண ட்ரை பண்ணும் அதுக்கு இவங்க அலோ பண்ணவே மாட்டேங்கிறாங்க ஊசியை வச்சு குத்தி அதை திருப்பி காயம் பண்ணி அவங்களுடைய நேச்சுரலாக அந்த ரீகூப்ரேஷன் சொல்லுவாங்களே அந்த நேச்சுரலாக வர்றது அதுக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஓகே ஸோ அதனால் சரி ரைட்டு ஓகே நம்ம வந்து எங்கேயாவது போகலான்னு சொன்னால் லாங் பிரான்ச் அப்படின்னு ஒரு பீச் பீச் பக்கத்தில் ஒரு இடம் கண்டுபிடிச்சாங்க அதில் கீர்த்தனந்த பிரபு வந்து என்ன பண்ணுவார் நான் தான் குக் பண்ணுவேன்ட்டேன் கௌரசுந்தர பிரபு கோவிந்ததாசி மாதாஜியும் சான் ஃப்ரான்ஸ்கில் வர சொல்லிட்டாங்க அவங்க வந்து பார்த்துப்பாங்க உங்களை நல்லா குக் பண்ணி நீங்கள் அவங்க வந்து வீடை பார்த்துப்பாங்க கீர்த்தனந்த பிரபு குக் பண்ணுவார் இந்த மாதிரி எல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க அப்போ டாக்டர் வந்து சொல்கிறார் இன்னொரு பிரெயின் வேவ் டெஸ்ட் எடுக்கணும் இன்னொன்று அவங்களை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரெயின் வேவ் டெஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறார் ஒரு நாள் பிரம்மானந்த பிரபுவும் கர்கமுனியும் வந்து பிரபாதரை மீட் பண்ணுவான் ஓகே அப்போ வந்து சரி டாக்டர்னு சொல்கிறார் பிரபாதரை கூட்டிட்டு வாங்க எக்ஸ்ரே ரூம் கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் பிரபா கேட்குறார் ஊசி குத்த மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு எஸ் எஸ் இல்லை அது கிடையாது ஊசி இல்லைன்னு சொல்லி சொல்கிறார் ஓகே ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க ஸோ கர்கமுனி நீ ஒரு நர்ஸ் வந்து மீன்ஸ் நான் கூட்டு போகிறேன்னு சொல்லி வராங்க மீன்ஸ் கீழே தானே இவங்க இருக்க ஒரு ஃப்ளோர் கீழே போகணும் பெரிய ஃப்ளோர் பெரிய ஹாஸ்பிட்டலாக பெருசாக இருக்கும் நிறைய ஃப்ளோர்ஸ்லாம் உடனே கர்கமுனிட்ட சொன்னால் நீ புஷ் பண்ணுன்ற நர்ஸு வேணாம் சரி நீங்கள் போங்க நானே புஷ் பண்ணிக்கிறேன் எங்களுடைய குரு மகாராஜ் தான் நானே குரு மகாராஜ் கூட்டு வரேன்னு சொல்லி கர்கமுனி சொல்கிறார் ஓகே அவர் சாண்டி பேக் வச்சு சேன் பண்ணிகிட்டே வர்றார் மீன்ஸ் அந்த பெட்டில் சேன் பண்ணிக்கிட்டு அவர் கஷ்டமான போட்டு அவர் சேன் பண்ணுறாரு கர்கமுனி பிரபு என்ன பண்ணுறாரு அந்த வீல் சேரை புஷ் பண்ணிட்டு வராங்க ஓகே ஸோ அங்கே பார்த்தா திடீர்னு நர்ஸு வந்து எங்கே போனாங்கன்னு தெரில ஓகே ஆனால் பிரபுபாதருக்கு வந்து இது பிடிக்கலைங்கிறது கருகமுனி பிரபு புரிஞ்சுக்கிட்டார் பிரபுபாதருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லே பிடிக்கலைங்கிறத கருகமுனி பிரபு புரிஞ்சிச்சு
அவருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இது, ஆனால் இப்படி பண்ணுறாங்களே பிரபுபா குரு மகாராஜ் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, இது வந்து கரெக்டான பிளேஸ் இல்லை நம்ம குரு மகாராஜுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு. அப்போ நினச்சிட்டு கேள்வி, இன்னொரு நர்ஸு வருது ஊசி எடுத்துகிட்டு வராங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஊசி குத்த போகிறேன் சுவாமிஜிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே வராங்க. இப்போ தான் ஊசி இல்லைனாங்க, திருப்பி ஊசி எடுத்துட்டாங்க. அப்போ பிரபுபா வேணாம் அப்படின்ட்டார். ஓகே, அப்போ கருங்குமணி புரிஞ்சிருச்சு எனக்கு ஊசி வேணான்னு சொன்னவொடனே கருங்குமணி என்ன பண்ணுறாரு, ஐம் சாரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஐம் சாரின்னு பிரபுபா திருப்பி அவர் பாட்டுக்கு வேகமாக கூப்பிட்டு போகிறார். ஓகே, நீங்களாம் முடியாது, நீங்கள் பண்ண முடியாது, ஊசி குத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போகிறார். அப்போ நர்ஸு வந்து சிரிக்கிறான், ஐயோ இது ஹர்ட் பண்ணாதுங்க, நீ இல்லைங்க நில்லுங்கன்னு சொல்லி நர்ஸு பின்னால் வராங்க. பிரபுபா சொல்கிறார், என்னை கூட்டு போயிருங்க இந்த அப்படின்றார். கூப்பிட்டு போயிருந்தோடனே ஓகே, இது வந்து குருமாராஜர் ஆர்டர். அவர் என்ன பண்ணுறாரு, யாருமே தடுக்க முடியாது, இனிமேல் யாராக வந்தாங்கன்னா சண்டை போட்டு தள்ளிடுவேன் சொல்லி அவர் ரெடி ஆகிட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, நேராக ரேஷாக ஓட்ட ஆரம்பிச்சார் அந்த இதை, இந்த வீல் சேராக இந்த இது பெட் இருக்குல்லையா அந்த வீல் சேர்னு சொல்லலாம். ஓகே, அது மாதிரி ஓட்டுறார், வேகமாக ஓட்டுறார், வேகமாக தள்ளிட்டு போகிறார். ஓகே, அவருக்கு எங்கே போகிறோனே தெரியல, ஏன்னா பெரிய ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு ஃப்ளோர் போயிட்டுருக்கா, தேடி பார்க்குறேன் எங்கள் ரூம் ப்ரோபா ரூம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்போ பிரம்மானந்த பிரபு வந்துட்டார். ஓகே, கருகமணி எஸ்கே பண்ணா பிரம்மானந்த பிரபு வாங்க அந்த இடத்துக்கு வராரு. கருகமணி எங்கே போகிறான்னு தெரியல. இப்போ நர்ஸு சொல்கிறாங்க, ஐயோ என்ன சுவாமிஜியை தேடி, அவர் சுவாமிஜிலாம் அவங்க ப்ராப்பர்ட்டியாக நினச்சிடறாங்க, திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு நாங்கள் ஊசி குத்தியாகணும், இப்போ எங்களுடைய ப்ராப்பர்ட்டியை காணோம் அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அவங்க. ஓகே, கருகமணி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து எலிவேட்டர் போயிட்டு எந்த ஃப்ளோருங்கிறத அவர் தெரிஞ்சு மறந்து போயிடுச்சு. கடைசியில் என்ன பண்ணுறாரு, அவர் கரெக்டாக ரூம் நம்பர் 607 கொண்டு போய் என் பிரபாதரை வந்து உள்ளே கொண்டு போகிறார். அப்போ வந்து ஒரு இன்டர்ன் வந்து பயங்கர கோமா பேசுகிறாங்க, அந்த உள்ள நர்ஸு வருது பயங்கர கோமா பேசுகிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது சொல்லிட்டு அவருக்கு வந்து ஊசியெல்லாம் தேவைப்படலாங்க, இனிமேல் இனிமேல் டெஸ்ட்லாம் எதுவும் வேண்டாம், நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரம்மானந்தம் சொல்கிறார், நீங்கள் வந்து பிரம்மானந்தம் சொல்லி நீ அமைதியாக நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ஊசி எதுவும் தேவையில்லை, நீ டெஸ்ட்டு வேணாம், நாங்கள் ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பிரபா சொல்கிறார், நான் கிளம்பலாம் அப்படின்றார். ஓகே, டாக்டர் சொல்கிறார், டாக்டர் எனக்கு எல்லாம் சரியாச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். டாக்டர் வந்து இதெல்லாம் பிடிங்க முடியாதுங்க அந்த மாதிரி சொல்கிறான், நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இன்னொரு எலக்ட்ரானோ பல்கரம் ஏதோ ஒரு அதை ஒரு டெஸ்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் இதயத்தில் இன்னும் பெயின் இருக்குது, உங்களுக்கு இன்னும் இதாகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரபா சொல்கிறார், இல்லை இல்லை என்னுடைய டிசேபிள்ஸ் தான் ஏற்கனவே எனக்கு பீச் பக்கம் இடம்லாம் பார்த்துட்டாங்க, அந்த மாதிரி இடத்துல பார்த்துட்டாங்க, நான் வந்து என்னெல்லாம் கவனிச்சுப்பாங்க டிசேபிள்ஸு, நான் போய் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, விட மாட்ட பயங்கரமாக இது வந்து இறந்துருவார், நீங்கள் வெளியே கூட்டு போனால் இறந்துருவாருன்னு சொல்லி மறந்துடுவாங்களாம். ம், திஸ் மேன் இஸ் கோயிங் டு டை, நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் டெத்து அப்படி பண்ணி மறட்டுறான். ஓகே, அப்போ வந்து அவங்க எல்லாம் வெளியே கூட்டு போயிடும், நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லி கேட்டுட்டு இப்போ என்ன பண்ணாங்க, கரெக்டாக 10 AM என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, நேராக அந்த டெம்பிளுக்கு ஒரு வட்டம் வரலாம், வந்து பிரபாத வரணுன்றார் அந்த ஸ்டோர் ஃப்ரெண்ட் டெம்பிளுக்கு வந்துட்டு அங்கே வந்து சாஸ்டாக பிரபா விழுந்து கும்பிட்றார். ஓகே, விழுந்து கும்பிட்டு என்ன பண்ணுறாங்க, பிரபா விழுந்து கும்பிட்டு எல்லா டிசபிள்ஸும் விழுந்து கும்பிட்றாங்க. பிரபா என்ன பண்ணுறாரு, நேரம் நிற்போ நம்ம பீச்சுக்கு, அந்த இடம் ஒரு இடம் பார்த்துருக்காங்களே, ஒரு வீடு பார்த்துருக்காங்க, அந்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிடலாம். ஓகே, லாங் பிரான்ச் அந்த இடம் பேர், 1 o'clock அங்கே பார்த்தீங்கன்னா பிரபாதருக்கு வந்து என்னென்னா ஹாட் மீல், ரைஸ், தால், சப்பாத்தி, சப்ஜி இதெல்லாம், ஏன்னா இந்த மாதிரிலாம் ஒன்று நான் 9 நாளைக்கு முன்னால் சாப்பிட்டது, இதுக்கப்புறம் என்ன சாப்பிடவே முடியல, அது ஹாஸ்பிட்டல் சாப்பாடு பிரசாதம் லைட் லைட்டாக வாட்டர் பிளான் இந்த மாதிரி ஜூஸ் தானே குடித்தாங்க. பிரபாதர் வந்து எனக்கு பசிக்குது, நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னார். கீட்டா அந்த பிறகு ரெடி பண்ணிட்டு இருக்கிறார், என்ன ரெடியாக இருக்குன்னு சொல்லி பிரபா கேட்குறார். எதுக்காக இவ்வளோ நேரம் அதுன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சார் பிரபாதர், ஏன் மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கீட்டாந்த பிறகு எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுமோ அவ்வளோ ஸ்பீடாக பண்ணிட்டு இருக்கிறார். அது என்ன அவ்வளோதான் ஆள் கொதிக்கிறவர்கள் தானே கொதிக்கும், இவ்வளோ இப்போ எப்படி கொதிக்க முடியும் ஸ்பீடாக, என்னெல்லாம் இருக்கோ அதை கொண்டு வா, எனக்கு எது தேவையில்லை, இப்போ எதாவது பச்சையாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறேன். பிரபாதர் வந்து சர்வ் எல்லாத்தையும் கரெக்டாக ரெடி பண்ணி சர்வ் பண்ணுறார். அப்போ வந்து நல்லா சாப்பிட்றாரு பிரபாத். அப்போ கேத்தாந்த பிரபு ஹைகிரிவாட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறார், ஹைகிரிவா பிரபு வந்து சாம்சங்ஸ்ல இருக்காங்க, இந்த மாதிரி பிரபாதர் சூப்பராக சாப்பிட்டாரு மாலைக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி அவர் என்ன பண்ணார், இந்த ஒரு காட்டேஜில் வந்து என்ன பண்ணாங்க, பீச் பக்கத்தில் காட்டேஜில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க பிரபா. ஓகே, இப்போ பிரபா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு இன்னும் சரியாகலை, அதனால் என்ன பண்ணுறோம், நான் வந்து இந்தியா என்ன பண்ணால் இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நினப்பு வந்துருச்சு. ஏன்னா அந்த கிருஷ்ணானந்த பண்டிட் கிருஷ்ணா
கிருஷ்ணா பண்டிட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நாங்கள் மனுஷனே தான் அனுப்பிச்சு, அது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எதாவது கொடுத்ததுன்னா, திருப்பி நாங்கள் மனுஷனை அனுப்புகிறோம்னா எவ்வளோ நேரம் ஆகும், என்ன சைடு எஃபெக்ட் யார் பார்க்க முடியும், அதனால் மெடிசன் அனுப்புறது கரெக்டான இது கிடையாது, டாக்டர் யாருமே இங்கேருந்து வரமாட்டாங்க, இந்தியாவிலேருந்து யார் டாக்டர்லாம் அமெரிக்காவுக்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு நாராயண மகாராஜ் சொல்கிறார், நீங்கள் ராயராமா நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் வந்து ரொம்ப ஏதாவது சுச்சுவேஷன் மோசமாக போச்சுன்னா அவருடைய காதுகளில் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே இதை சொல்லுங்கள், அவருக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு நாராயண மகாராஜ் பிரபாவோட சன்னியாசம் எடுக்கும்போது இருந்தாங்க இல்லையா, அவங்களும் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் விதவிதமாக பதில் வருது இந்தியாவிலேருந்து. ஓகே, ஸோ பிரபா என்ன சொல்கிறாங்க, இந்தியாவுக்கு போயிடலாம், நான் வந்து ஹெல்த்துக்காக மாத்திரம் போகல, அமெரிக்கனுக்கு ஒரு ஹவுஸ் கட்டணும், நீங்களாம் வந்தீங்கன்னா பிருந்தாவனில் வந்தீங்கன்னா இருக்கணும், அதுக்கு ஒரு வீடு வேணும், நான் அங்கே போயிட்டு ஒரு வீடு பார்க்குறேன் வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அது பிளான் பிரபா இருக்குது. நீங்களாம் வந்தீங்கன்னா கீர்த்தனந்தா பிரம்மானந்தா ஹைகிரிவா இவங்களாம் சன்னியாசம் கொடுத்துருவேன், உங்களுக்கு ஒரு வீடு இங்கே பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். அங்கே ரொம்ப எப்படி இருக்கும், ரொம்ப காமாக இருக்கும், இருந்தால் அவன் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரபா சொன்னான். இப்போ கௌரிதாஸ் மாதாஜிக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, பிரபாருக்கு வந்து சேவை பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. ஓகே, ஆனால் அதை யார்ட்டையும் அவங்க சொல்லலை, ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ அது உண்மையாக போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, அவங்களாம் அவங்க ஹஸ்பண்ட் வர்றாங்க, எங்கேருந்து வராங்க, நியூயார்க்லேருந்து வராங்க, ஹவாயிலாம கிடையாது நியூயார்க்லேருந்து வராங்க. ஓகே, ஸோ நிறைய நிறைய விதமான காரணம் சொன்னாலும் நல்ல கப்பல் அப்படிலாம் சொன்னாலும் இவங்களுக்கு அவங்க ஆசையை வந்து கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபுல்ஃபில் பண்ணுறான், எப்படியாவது பிறப்பாக சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆசை. அதனால் இப்போ வந்து அவங்க ஃபுல்லாக அவங்க கேர் ஐ மீன்ஸ் அவங்க தான் எல்லாமே சர்வ் பண்ணணும் இல்லையா, அதனால் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக டெடிக்கேட்டாக சர்வ் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ அவங்களுக்கு கோவிந்தாஸ் மாதாஜிக்கு. ஆனால் கீர்த்தானந்தா பிரபுக்கும் கோவிந்ததாஸ் மாதாஜிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சண்டை வரும், ஏன்னா கீர்த்தானந்தா பிரபு என்ன நினைக்கிறாங்கன்னா கோவிந்ததாஸ் மாதாஜி வந்து உமன் உமன் பெண்கள்லாம் வந்து புத்தி கம்மியானவங்கன்னு சொல்லி சொல்லுவார் பிரபா, இது கீர்த்தானந்த பிரபு இவர்கிட்ட யார்கிட்ட கோவிந்ததாஸ் மாதாஜிட்ட. அதே மாதிரி அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் சண்டை வரும், இருந்தாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க கோவிந்தாஸ் மாதாஜி பிரபா அது சேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, இவங்கெல்லாம் ஒன்றா சாப்பிடுவாங்க, கௌரவ சுந்தர பிரபு கோவிந்தாஸ் மாதாஜி கீர்த்தானந்த பிரபு எல்லாம் அப்படியே ஒரே ரூமில் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் ஒன்றா தான் சாப்பிடுவாங்க, எல்லாம் கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க, ஸோ ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பழகுவாங்க. ஓகே, ஒரு இடம் ரைஸ் சப்ஜெக்ட் மீன்ஸ் அரிசி பற்றி ஒரு க்வெஸ்சன் வரும், அப்போ கீர்த்தானந்த பிரபு சொல்லுவார், நம்ம வெள்ளை அரிசி தான் வந்து மனிதர்களுக்கு, இந்த ப்ரௌன் ரைஸ் இருக்கு இல்லையா ப்ரௌன் அரிசி இருக்கு இல்லையா அது வந்து அனிமல்ஸ்க்குன்னு சொல்லி சொல்லுவார். ஓகே, அப்போ கோவிந்ததாஸ் மாதிரி சொல்லுவாங்க, நான் வந்து அனிமல் தான், ஏன்னா எனக்கு ப்ரௌன் ரைஸ் தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லி கத்தி சொல்லுவாங்க கோவிந்ததாஸ் மாதாஜி. உடனே பிரபா அதை கேட்டோன்னே விழுந்து விழுந்து சிரிப்பாங்க, பிரபா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இப்படி சிரிச்சு அது வந்து ஒரு இன்சிடென்ட். ஓகே, இந்த கோவிந்ததாஸ் மாதாஜி ரொம்ப பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு 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 உயிரினங்கள் அங்கே வரும், மீன்ஸ் அந்த ஒரு பெரிய பூச்சி மாதிரி உள்ளே வரும், இப்படி மேலே ஏறி காமன்சர் மேலே ஏறி இந்த ஊர் ஊர்ந்து ஊர்ந்து வரும் இல்லையா புழு மாதிரி வச்சு கம்பளி புழு மாதிரி பெருசாகும், நீ அதுக்கு வந்து சாண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி பிரபாவை சொல்லுவார் கோவிந்தாசி மாதாஜிட்ட, போய் கிட்டே போய் சாண்ட் பண்ணு, ஏன்னா அவங்களால சாண்ட் பண்ண முடியாது அவங்களுக்கு கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்லுவாங்க. அதனால் பிரபாக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கோவிந்தாசி மாதாஜி டெய்லி என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டிலலாம் இருப்பாங்க இல்லையா அங்கே ரோசஸ்லாம் இருக்கும், அவங்களோட பெர்மிஷன் கேட்டு டெய்லி ரோசஸ்லாம் எடுத்து வச்சு அந்த ஒரு தட்டு மாதிரி தண்ணி வச்சு அதில் ரோசஸ்லாம் வச்சுருவாங்க. ஓகே, இதை வந்து என்ன பண்ணுவாங்க பிரபா ரூமில் எல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க டெய்லி ரோஸ்லாம் வச்சு. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படி ரோஸ்லாம் பறிக்கும் போதும் சரி வைக்கும் போதும் சரி ஹரிகிருஷ்ணா வந்து நல்லா சத்தம் பாடுவாங்க. பிரபா சொல்லுவாங்க இவன் வந்து ரொம்ப சிம்பிள் ஹார்ட்டட் பர்சன், கோவிந்தாஸ் மாதாஜி வந்து ரொம்ப சிம்பிள் ஹார்ட்டட் பர்சன், எளிமையான மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஸோ பிரபா எப்போ பேசும்போதும் சரி கிருஷ்ணர் வந்து அந்த ரூமில் இருக்கிற மாதிரியே பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க, கிருஷ்ணா இஸ் சுப்ரீம் கிருஷ்ணா ரெக்கார்டட் எங்கேயோ இருக்கிறார் அப்படிலாம் கிடையாது, அங்கே முன்னால் இருக்கிற மாதிரியே அப்படியே பேசுவாங்க பிரபா. ஓகே, கிருஷ்ணாவோட பாஸ்ட் டைம்ஸ்லாம் எப்பயுமே பேசிகிட்டே இருக்கிறாங்க, இப்போ மதர் யசோ சி அன்னை யசோதா கிட்ட பண்ண பாஸ்ட் டைம்ஸு இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க பிரபா வந்து வர்ணிச்சுட்டே இருக்காங்க எப்பயுமே. ஓகே, ஸோ அங்கே இருக்கும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தால் வாசிக்கிறாரு, பீச்சுக்கு போகிறாங்க நடந்து போகிறாங்க, ஏன்னா இந்த பீச்சில் நடக்கிறது தான் அவருக்கு ரொம்ப நல்லா நடக்க 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 தான் அவருடைய உடம்பு வந்து வலிமையாகும்னு சொல்லுவார் பிரபா. ஓகே, நடை வந்து ரொம்ப நல்லது. ஓகே,
சோ ரெண்டு ரெண்டு பேரா வந்து என்ன பண்ணுவாங்க வந்து வந்து பாத்துப்போம் எல்லாம் நிறைய பேர் வர மாட்டாங்க ரெண்டு பேர் அந்த மாதிரி ரேஷன் பிரபா பாக்குறது நிறைய நிபுணி செஞ்சாங்கல்ல ரெண்டு ரெண்டு பேரா இப்போ என்ன பண்ணாங்கன்னா காலையில நல்லா சன்ஷைன்ல என்ன பண்ணுவாரு வருவோம் வரும்னு நினைச்சு வெயிட் பண்ணுவார் எப்பயாதான் சன்ஷைன் வரும் ஏன்னா மேகங்கள்லாம் அப்படியே மறைச்சிடும் ஓகே அதெல்லாம் புறப்பாருக்கு வந்து அந்த ரிகுபரேஷன் சொல்லுவாங்க இல்லையா திருப்பி உடலை வந்து சரியாக இருக்கும் அது சரியாகாது நான் பிருந்தாவன் போயிட்டேன்னா அங்கே கிளைமேட் எனக்கு கிடைச்ச மாதிரி நினச்ச மாதிரி இருக்கும் அங்கே போயிட்டா எனக்கு உடல் சரியாக இருக்கும் புறப்பார் ஃபீல் பண்ணுவார் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபாரினர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த போட்டு வச்சு பீச்சில் விளையாடுவாங்கல்ல அதை வச்சு விளாடுவாங்க அப்புறம் போட்டில் நல்லா கடலுக்குள்ளே போய் குளிப்பாங்க தண்ணியை வந்து ஸ்பிளாஷ் பண்ணி குளிப்பாங்க இப்போ கௌரசுந்தரா சத்ஸ்வரூபா கோவிந்தாஸ் மாதாஜி ஜடுநாணி மாதாஜி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம் வந்து அந்த பீச்சுக்கு போகலான்னு சொல்லி போகிறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க அந்த பீச்சில் குளிக்கிறாங்க அப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபாரினர்ஸ் சர்ஃப் போட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை வச்சு அந்த வேவில் வந்து அப்படி போயிட்டுருக்கோம் அப்போ பிரபுபாத் சொல்கிறார் இது வந்து அவங்க பிளிஸ்ஸுன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்சம் சின்ன பிளிஸ் இருக்குது ஆனால் இது ஆனந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் கிருஷ்ண கான்சியஸ் தான் ஆனந்தம் உண்மையான ஆனந்தம் ஆன்மீக லோகத்தில் இருக்குன்னு சொல்லி பிரபுபாத் சொல்லுவார் அப்போ ஒருத்தர் சொல்லுவார் ஆமாம் இதில் வந்து இந்த போட்டு வந்து கொஞ்சம் அந்த மேலே போய் இப்படி மேலே வந்துன்னு சொல்லுங்க யார் மேலாம் மண்டையில் போட்டோம் நாலு பேர் போட்டில் போகிறான்னு வச்சுக்கோங்க ஒரு போட்டு கொஞ்சம் அந்த அலையில் அப்படி மேலே எம்பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னொருத்த மண்டையில் போய் இடிச்சுன்னா என்னத்துக்கு அது அவ்வளோ இந்த மாதிரி ரிஸ்காக இருக்குது ஓகே அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க ஆமாம் அவனே விழுந்துருவான் ஸோ அதனால் இது ரியல் ஆனந்தம் கிடையாது இது ஒரு எல்எஸ்டி மாதிரி தான் அதுவும் ஓகே ஸோ அப்போ வந்து சத்ஸ்வரூப் மகாராஜ் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க பிரபுபா இந்த மாதிரி லெதர் ஷூ போடுறது தப்பான்னு சொல்லி கேட்பார் லெதரால் மேக் பண்ண ஷூ போடுறது தப்பான்னு கேட்பார் ஓகே ஆமாம் தப்பு தான் சொல்லி சொல்லுவாங்க லெதர்னா வயலன்ஸ் ஏன்னா ஒரு அனிமலை கொண்டு தானே பண்ணுறாங்க அது வயலன்ஸ் லெதர் ஷூ போடக்கூடாது பாரு நீ போட்டிருக்க பார்த்தியா இந்த ஷூ இதெல்லாம் உங்கள் கண்ட்ரிலாம் சூப்பர் இந்த மாதிரி ஷூலாம் நிறைய மேனுஃபேக்சர் பண்ண அது லெதர் ஷூ கிடையாது இந்த ஃபோம்லாம் சொல்லுவாங்கள்ல மேனுஃபேக்சர் அந்த மாதிரி ஷூலாம் போட்டுக்கலாம் நீ எதில் ஷூ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஓகே அப்போ பிரபுபார் வந்து கோவிந்தாஸ் மாதாஜிக்கு ரொம்ப அரிச்சிட்டே இருந்தது மனசு என்னென்னா இந்த மாதிரி நான் பெண்கள்லாம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் கம்மி நாங்கள் வந்து பிரம்மச்சாரி மாதிரி உடனே குயிக்காக கிருஷ்ணன் வந்து முன்னேற முடியாதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கேள்வி பிரபுபாரை பார்த்து கேட்டுடுறாங்க கடைசியில் பிரபுபார் சொல்ல எஸ் அப்படின்றார் அதே கோவிந்தாஸ் மாதாஜிக்கு அப்படியே தூக்கி போட்டு ஏன் பெண்கள்லாம் வந்து நாலேஜ் கம்மி இன்டெலிஜென்ட் கம்மி முன்னேற முடியாதான்னு கேட்டால் பிரபுபார் ஆமான்னு சொன்னோடனே அப்புறம் மாதாஜி அப்படியே பார்க்குறாங்க பிரபா சொல்கிறதுக்கு அடுத்து நீ உன்னை உமன் நினச்சா உன்னை பெண்ணுன்னு நினச்சேனா அப்படி தான் நீ யார் ஆன்மா அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார் ஓகே நீ வந்து உன்னை ஆன்மாவாக பார்க்கணும் கிருஷ்ணனுடைய சர்வெண்ட்டாக பார்த்தேன்னா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார் இப்போ பிரபா வந்து ஜடுராணி மாதாஜியில் வந்து அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற அந்த ஒரு ஃபோட்டோ வந்து கொடுக்குறாரு ஓகே நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்து வரீங்கன்னு சொல்லி சொல்கிறார் நீங்கள் அன்ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள் ஒரு மாதிரி ஹாப்பியே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா இல்லை 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 இது வந்து அன்ஹாப்பினஸ் கிடையாது இது வந்து என் மூமெண்ட் ஆஃப் எக்ஸ்டசி நல்லா எக்ஸ்டசியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ காட்டுவார் ஓகே அதே மாதிரி யசோதா மாதாஜி அந்த ஃபோட்டோ இருப்பாங்க இல்லையா அவங்க கிருஷ்ணரை பிடிப்பாங்கல்ல கிருஷ்ணரை அந்த தயிர் திருநோட பிடிப்பாங்க இல்லையா அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒழிஞ்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அவங்களையும் அடுத்து பிடிக்க போகிறாங்க அந்த மாதிரி பிக்சர் வர அந்த கண்ணில் அப்படி பயம் தெரிகிற மாதிரி வர பேசுகிற மாவட்டத்தை அவங்களையும் பிடிச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் பெயிண்டிங் வரையணும்னு சொல்லுவார் ஓகே அதனால் கடவுள் இல்லை கடவுள் இறந்துட்டார் இப்படி சொன்னதான் பைத்தியக்காரத்தனம் ஏன்னா கடவுள் இருக்க போயினா இந்த மாதிரி எல்லாமே ஒழுங்காக எல்லாம் ஃபங்க்ஷன் நடக்குது ஒரு பூலாம் கரெக்டாக வருது இலைகள் வருது இலைகள் கரெக்டாக வளர்த்து ஒரு பீரியடில் வந்து விழுது எல்லா இலையும் விழுந்துருந்துச்சு இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி தெரியும் இதுக்கெல்லாம் பிகைண்ட் யார் கிருஷ்ணர் சொல்லி சொல்வார் இப்போ நான் டாக்டர்கிட்ட போனேன்னா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவர் பல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது என்னை பார்த்து இறந்துட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இஸ் டாக்டர் கிரேசி தான்
டாக்டர் பைத்தியக்காரர் தானே, அந்த மாதிரி தான் இருக்கு நீங்க கடவுள் இறக்குறதுன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி பிரபாதன் சொல்றாரு. இல்லை அப்ப என்ன பண்றாங்க, கௌரசுந்தர பிரபு தான் நல்லா மசாஜ் பண்ணுவார் பிரபாதன். ஓகே, ஒரு 2 hours ஆகுது மசாஜ், ஃபுல் மசாஜ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி பண்ணி பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, பிரபாதனுடைய ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சசம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரபாதர் வந்து நல்லா ஆர்கியூமெண்ட்லாம் பண்ண சொல்லுவார், பேசுவார். அப்போ கீர்த்தனந்த பிரபு என்ன சொல்லுவார், பிரபா நீங்கள் ரொம்ப பேசக்கூடாது, உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுவான். பிரபாதர் யார் ரிசைன் பண்ணுவான், இல்லை சில சமயம் டிபேட் வைப்பார், ரெண்டு பேரும் டிபேட்டில் பேசுமாறு என்ன பண்ணுவார், பிரபாதரே நீ நாண்டி ஓட்டி மாதிரி பேசு, நீ டிவோட்டி மாதிரி பேசினுமாரு. அப்புறம் அவன் திடீர்னு என்ன பண்ணுவார், நாண்டி ஓட்டியை ஸ்மாஷ் பண்ணுவார். இவரும் அந்த டிபேட்டுக்கு வந்துடுவார், டிவோட்டிக்கு பதிலாக இவர் பேசுவார், பேசி அந்த நாண்டி ஓட்டியோட கருத்துக்களை என்ன பண்ணுவார், ஸ்மாஷ் பண்ணுவார், தவிடுபடியாக்குவார். ஓகே, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவார் பிரபாதர் வந்து அதை பண்ணுறாரு. இப்போ சசூரப பிரபுவும் ஜடராணி மாதா என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி வந்துட்டாங்க. அவங்க ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு இல்லையா, திரும்பி வந்துட்டாங்க. ஆமாம், அவங்க ரெண்டு வந்தாங்கல்ல, இப்போ பிரபாதர் ஆமாம் ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபான்னு தெரில, மேரேஜ் நான் சொல்லலாம் இல்லையா, ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் ரெண்டு பேரும். ஓகே, இப்போ மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் படிக்கலாமா, ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஓகே, ஸோ என்னென்ன நடந்தது, பிரபாதர் என்ன பேசினாருன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். ஓகே, கிருஷ்ணலோகம் பற்றி பிரபா பேசினார், யசோதா அந்த வெண்ணை திரும்போது யசோதா அம்மா கிருஷ்ணனை பிடிச்சி அதெல்லாம் பேசினாருன்னு சொன்னார். பாருங்கள் பிரபாதர் எப்படி பேசுகிறாருன்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அதை டிஸ்கஸ் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறாங்க. கன்னிவார் டெம்பிளில் 3 வாரம் என்ன பண்ணுறாரு பிரபாதர், இருந்தால் லாங் பிரான்ச் அந்த இடத்துல இருக்கிறான். ஓகே, ஸோ அப்போ வந்து பிரபாதர் தெரிஞ்சு நமக்கு வந்து இங்கே இருந்தால் இப்போ சரிப்பட்டு வராது, என்ன பண்ணலாம் நம்ம வந்து போகலாம், இந்தியா போகலாம்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கிறார். அப்போ வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து ஒரு லெட்டர் வருது, ஏன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஏறத்தால நம்ம இந்தியா கிளைமேட் மாதிரி தான் வரும். ஓகே, கொஞ்சம் சன்லாம் வரும். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க நான் ரத யாத்திரை பண்ண போகிறோம்னு சொல்லி லெட்டர் வருது. இந்த பிரபா சொல்கிற விஷயம் அங்கே வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். அங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் ஏற்பாடு பண்ணி பிரபாவை வந்து நல்லா ஹெல்த் இதே மாதிரி பார்த்துட்டு அங்கே சன்லைட்டில் இருந்தோன்னா பிரபாத் சரியாகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் ஒரு ஆசை டிசபிள்ஸ்க்குலாம். ஓகே, பிரபா என்ன பண்ணார், சரி ரைட் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்போ வந்து ஒரு டாக்டர் பார்க்கணும் இல்லையா, டாக்டர் வந்து பார்க்குற ஒரு நாள் வந்து பார்க்குறான். டாக்டர் வந்து பை எப்படா சூப்பராக இருக்கே, உங்கள் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறார். அதே ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறான், உங்கள் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு சொல்லலாம், நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போகலாம், சான் ஃப்ரான்சிஸ்கோ போகலான்னு சொல்லி டாக்டர் சொல்லிடலாம். ஓகே, இப்போ சான் ஃப்ரான்சிஸ்கோ பிரபா கிளம்பிட்டார், அங்கே வந்து என்ன பண்ணார், இறங்குறார். இறங்கி வந்து என்ன ஆயிடுச்சு, அங்கே உள்ள நெல்லா ஃப்ளவர்ஸ் கீர்த்தன் எல்லாம் பண்ணுறான், ஆனால் ரொம்ப கொஞ்சம் தான் பேசுகிறார். ஓகே, நேராக என்ன பண்ணுறார், அவர் பாட்டு நடந்து மீன்ஸ் அவ்வளோதான் முடியல இல்லையா, நடக்கிறார். அப்போ வந்து ஜெயானந்த பிரபு வெயிட் பண்ணுறான் காரை வச்சுட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு நீ வந்து என்னை டெம்பிள் கூட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சான் ஃப்ரான்சிஸ்கோ டெம்பிளுக்கு. நேராக டெம்பிள் டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுறாரு, அங்கே விழுந்து கும்பிட்றான். அதுக்கப்புறம் ஸ்டின்ஷன் பீச் அந்த இடத்துக்கு கூட்டு போகிறான். இது எங்கே இருக்குன்னா மலை மேலே இருக்கும். ஓகே, இந்த மலை மேலே இருக்கும், மலை அப்படி ஒரு மாதிரி கவ் கரவாக போகும் அந்த மாதிரி இடம், அந்த பீச் கூட்டு போகிறான். கொஞ்சம் மேடாக இருக்கும், ஓகே கரெலாம் தெரியாது. ஆனால் அதை பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். பிரபாதன் படுத்து தான் ஒரு ஃபுல்லாக படுத்துடுவார், கீர்த்தானந்த பிரபு இருப்பார், ஜெயானந்த பிரபு ஓட்டுவாங்க, பின்னால் படுத்தா இருக்கிறார். இருந்தாலும் அவர் பிரபாதனால் அந்த ஜானி வந்து ரொம்ப டயர்டாயிரும் பிரபாதன். அப்போ தான் கீர்த்தனந்த பிரபு புரியும், இவரால் திருப்பி ரதயாத்திரிக்கெலாம் திருப்பி கீழே இறங்க முடியாது, ஒன்ஸ் ரூம் போயிட்டோன்னா அவருடைய ஹெல்த்தை வந்து ரொம்ப திருப்பி கீட்டு கூட்டம் வந்து திருப்பி மேலெல்லாம் ஏற்ற முடியாது கார்லேயே அப்படின்னு சொல்லி கீர்த்தனந்த பிரபு புரியும். ஓகே, அங்கே உள்ளே போனோடனே பிரபா பார்ப்பார், அங்கே முகுந்தா பிரபு அவங்களுடைய ஒய்ஃப் அவங்க மாதாஜி ஜானகி மாதாஜி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு அவங்கலாம். அப்போ ஜானகி மாதாஜி வந்து அப்படியே ஆள ஆரம்பிச்சிருவாங்க, ஆனந்தத்தில் அழுவாங்க. பிரபாதர் வந்தார் இல்லையா, எப்போ பிரபாதாரோ அப்பையும் அவன் கண்ணீர் வரும், ஏன்னா ஆனந்தத்தில் கண்ணீர் விடுவாங்க. பிரபாதர் போகும்போது என்ன பண்ணுவாங்க, வருத்தத்தில் கண்ணீர் விடுவாங்க, ஐயோ பிரபாதர் கிளம்பிட்டாரேன்னு சொல்லிட்டு. இதே தான் எல்லா சண்டையிலும் நடக்கும். ஓகே, இப்போ ஜானகி மாதாஜி என்ன பண்ணுறாங்க, அழுதுறாங்க. பிரபாதர் வந்து அப்படி சிரிச்சுட்டே அப்படி போகிறார், உள்ள ரூம்குள்ளே போகிறார். ஓகே, அது பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷன் இருக்கு இல்லையா, கடல், அந்த கடலை ஏத்தாப்லே அப்படி இருக்கும், அது ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நைட் லேஸாக அப்படி திறந்து காலில் கொஞ்சம் திறந்துட்டுனா அப்படி பீச் காற்று வரும் அப்படி. அதுமாதிரி எப்படியாவது அவர் நல்லா ஆயிடும் சொல்லி இந்த மாதிரி ஒரு ரூம்லாம் செட்டப் பண்ணி வச்சுப்பாங்க, ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா குரு மகாராஜ் ஃபோட்டோ, ராதாகிருஷ்ணா ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு
அந்த ரூம்ல வச்சிருப்பாங்க. என் ஜடராணி மாதாஜி பரஞ்சு தான் எல்லாமே. ஓகே, இங்க வந்து கீர்த்தனந்த பிரபு உபேந்திரா பிரபு இருந்து சேவை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகே, ஸோ ஏடே நைட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு நெஞ்ச வலி வந்துச்சு, பிரபாவால் தூங்க முடியல. ஓகே, அதனால அவரால் சீக்கிரம் எந்திரிக்க முடியல. 5 மணிக்கு கீர்த்தானந்த பிரபு என்ன பண்ணிட்டாரு, அந்த விண்டோ வழியே திறந்து அந்த பீச் காற்று வரட்டுன்னு சொல்லி காலையில் 5 மணிக்கு திறக்கிற இன்னும் பிரபா எந்திரிக்கல. அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சு என்ன பண்ணிட்டாரு, ஜபா ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறான். ஓகே, பிரபுபாதர் வந்து ராதாகிருஷ்ணா பார்த்துட்டு அப்படியே ஷேர் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மவுண்டன் ரேஞ்சாக இருக்குது, இந்த சைடு பீச், இந்த சைடு மவுண்டன் ரேஞ்ச், அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ கீர்த்தனந்த பிரபு எப்பப்போ பிரபா இருக்கிற மாதிரி ஸ்ட்ரோக் வந்ததுலேருந்து கீர்த்தன பிரபு டெய்லி என்ன பண்ணுறாரு, மசாஜ் பண்ணுறாரு, காலையிலையும் ஈவினிங்கும் மசாஜ் பண்ணுறாங்க. ஓகே, தலை கை கால் எல்லாம் உடம்புல எல்லாம் பேக் சைடு இந்த மாதிரி எல்லா இடமும் என்ன பண்ண மசாஜ் பண்ணுறாங்க. உயிரினங்கள் தான் இருக்கு பாருங்க, போயிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, நிலாவில் வந்து ஒரு உயிரினம் கூட கிடையாது அப்படின்றாங்க, இவ்வளோ பெரிய பொய் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறாங்க. ஸோ அவருடைய நினைப்பு எல்லாமே எப்படி தான் இருக்கான், எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணா உணர்வை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க பிரபா. ஓகே, கடைசியில் 11 மணிக்கு சூரியன் வருது, சூரியன் வர்றாங்க, எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க, சூரியன் வந்துட்டாங்க சொல்லி. ஆனால் கொஞ்ச நேரம் தான் இருக்குது சூரியன். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி போயிடலாம். ஓகே, ஸோ இதனால் இது அமெரிக்காவில் வந்து இந்தியா மாதிரி வெயில் வந்து கிடையாது, அது வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ஹெல்த் வந்து அவ்வளோ ஈஸியாக இம்ப்ரூவ் ஆகும் பிறப்பா. அங்கே இருக்கவங்களுக்கு நிறைய ஸ்கின் வியாதிலாம் வருது, அங்கே சன்லைட் இருக்கும்போது தான் ஸ்கின் வியாதிலாம் வராது. பீச் நல்லா குளிக்கணும், சன்லைட் இருந்தால் ஸ்கின் வியாதி வராது. ஓகே, ஆமாம், ஒரு வட்டம் பிறப்பா வந்து இந்த ஒரு ட்ரக்லாம் இருக்குல்லையா, அதெல்லாம் பார்க்குறாரு. நியூயார்க்கில் இருக்கும்போது, சான்ஃப்ரான்சிஸ்கோ பார்க்கும்போது ட்ரக்லாம் போகுதுல, இப்போ ட்ரக்கை பார்த்தோன்னா பிரபாருக்கு ஆசை வருது. இந்த ட்ரக்கு மேலே என்ன பண்ணோம், கெனாபி சொல்லுவாங்க இல்லையா, தேர் மாதிரி வச்சு அதுக்குள்ளே ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா அண்ணிட்டியை வச்சுட்டு நீங்கள் ரத யாத்திரை பண்ணுங்கள், இது அமெரிக்கன் ரத யாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ட்ரக்குலாம் பெருசாக இருக்கும் இல்லையா, அதில் தேர் மாதிரி வச்சு இதை சியாமசுந்தரன் பிரபுட்ட காட்டி இந்த மாதிரி இது இது மேலே தேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி சியாமசுந்தரன் பண்ணுறாரு, ரெடி பண்ணிடுறார், ஒரு ட்ரக்கை ஹையர் பண்ணி அதிலலாம் அந்த மாதிரி கெனாபி வச்சு மூணு டீட்டியும் நல்லி தனித்தனி ட்ரக்லாம் இல்லை, இப்போ ஒரே ட்ரக்கில் 3 டீட்டியும் வச்சுட்டாங்க. ஆனால் பிரபாத் சொன்னீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து தனித்தனியாக வைக்கணும், ஒரு ட்ரக் இல்லை, ஜெகநாதர் பலதே சுபத்ரா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது ஃபஸ்ட்டு தடையாத்திரை இல்லையா, இப்போ அந்த ட்ரக்கை என்ன பண்ணாங்க, ரெடி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் 3 டீட்டியும் வந்து ஒரே ட்ரக்கில் அந்த மாதிரி தேர் மாதிரி வச்சு மேலே வச்சுட்டாங்க. ஓகே, பிரபா பீச்சில் இருக்காரு, பூத பிரபு சொல்கிறார் எப்படி எல்லா டிவோட்டிஸும் ஒர்க் பண்ணுறாங்க இந்த ஜெகநாத யாத்திரைக்காக, அடுத்த நாள் ஆரம்பிக்க போது ஜெகநாத யாத்திரை எல்லாருமே நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ டிவோட்டிஸ்லாம் எப்படியாவது இந்த கோல்டன் கேட் பார்க் வழியாக போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் போலீஸ் வந்து அனுமதி கொடுக்கல, வேறு இன்னொரு டைரக்ஷன்லாம் அனுமதி கொடுத்துலாம். எப்படி நம்ம ரத யாத்திரை பண்ணும்போது நம்ம முக்கியமான ரூட் கேட்போம் இல்லையா, கொடுக்க மாட்டாங்களோ அதேமாதிரி அந்த ஊர்லேயும் வந்து அந்த கோல்டன் கேட் பார்க்கில் அனுமதி கொடுக்கல. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு இடம் இருக்கலாம், அந்த மாதிரி அந்த இடத்துல போங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாம் காலையிலே என்ன பண்ணுறாங்க, மாதாஜிஸ்லாம் எந்திரிச்சிடறாங்க, நிறைய சப்பாத்தி போடுறாங்க, 1000 சப்பாத்தி கிட்டே போட்டாங்க, சப்பாத்தி நிறைய போடுறாங்க, ஏன்னா எல்லாத்தையும் டிஷ்யூ பண்ணணும் சப்பாத்தி. அதே மாதிரி ஜெயானந்த பிரபு டெய்லி நல்லா பயங்கரமாக ஜெயானந்த பிரபு என்ன பண்ணுறாரு, நிறைய சேவை பண்ணுறாரு. அவர் வந்து சான் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுவார், கார் டிரைவ் பண்ணுவார். அதே மாதிரி நிறைய இடத்துல என்ன பண்ணுவார், டொனேஷன் ஹெல்ப் பண்ணுவார், ரத யாத்திரை இதுக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவர் நிறைய சர்வீஸ் பண்ணுவார். அவரை பார்த்து என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் இன்ஸ்பைர் ஆகி அவங்களே சேவைகள் நிறைய பண்ணுவாங்க. ஸோ முகுந்த பிரபு, ஷியாமசுந்தர் பிரபு, ஜெயானந்த பிரபு பற்றி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. அவர் ஜெயானந்த பிரபு சான்ஃப்ரான்ஸ் ஃபுல்லாக சுற்றி என்ன பண்ணார், நிறைய இடத்துல டொனேஷன் வாங்கினார். அதே மாதிரி ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, நிறைய மக்கள் எல்லாமே கேட்பாங்க ஜெயானந்த பிரபு இருக்காரன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி அருமையாக பேசுவார் அவங்கக்கிட்ட, அங்கே வர மக்களே வெளியிலேருந்து வராங்களே அந்த மக்கள்லாம் கேட்பாங்க, ஜெயானந்த பிரபு ஐ வாண்ட் டு மீட் ஹிம் அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஓகே, இந்த மாதிரி அவர் நைஸாக பேசி நிறைய டொனேஷன்லாம் வாங்கியிருப்பார். ஓகே, அவருக்கு வந்து டயர்ட்னஸே கிடையாது, என்தூசியாசம் எப்பயுமே எல்லோரும் என்ன பண்ணுவார், சேவ் பண்ணிட்டு இருப்பா, எல்லாரையும் வந்து என்கரேஜ் பண்ணுவார்.
மாதாஜி சில சப்பாத்தி சப்பாத்தி ப்ரிப்பர் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. பிரசாத் டிஸ்ட்ரிபியூஷன், கீர்த்தனா, ரத யாத்திரா, இதுதான் பிளான். ஓகே, அடுத்த நாளுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. பிரபா சொல்லார் எல்லாத்தையும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஓகே, அடுத்த நாள் ரைட்ஸ், அடுத்த நாள் மதியம் பிரபா உட்காந்துருக்காரு. அப்படி ஆன்சியஸாக உட்காந்துருக்காரு, என்னாச்சு ரத யாத்திரை முடிஞ்சிச்சா? ஏன்னா போக முடியல பிரபாதனால. உபேந்திரா இருக்காரு, கீர்த்தானந்த பிரபு வந்து குக் பண்ணிட்டு இருக்காரு, உபேந்திரா வந்து பிரபாவோட இருக்காரு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் வருது, இதை நம்ம இந்தியாவில் கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ரத யாத்திரா ப்ரொசஷன் அங்கே மேலே எடுத்துகிட்டு வந்தாங்க, சின்சன் பீச்சுக்கு எடுத்துட்டு வராங்க. அந்த அந்த பாதையில் எடுத்து வந்துட்டாங்க, எடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, பிரபா ஒரே ஹாப்பியாக இருக்கு, வெளியில் வந்துடுறாரு பிரபா, ஓடி வந்து மீன்ஸ் நடந்து வந்துடுறாரு வேகமாக. ஓகே, ஸோ டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே கொண்டு போங்க, உள்ளே கொண்டு போங்க அப்படின்ட்டார். ஓகே, அங்கே ஒரு பியானோ இருக்கும் இல்லையா, அந்த பியானோ மேலே டீட்டெயில்ஸ் வச்சுருங்க. பியானோ பியானோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பியானோ இன்ஸ்ட்ருமெண்ட், அவங்க ஊரில் பியானோன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உண்டு, வீணை மாதிரி வச்சுக்கோங்க. ஆ, அது அந்த ஒரு பாக்ஸை வச்சு வச்சுருப்பாங்க, அது மேலே டிடியை வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஒரு ஹை பிளாட்ஃபார்ம் இல்லை, அதுதான் அங்கே வச்சுருங்க அப்படின்வாங்க. எல்லாம் பார்த்தீங்களா, நிறைய டிவோட்டீஸு, நிறைய கெஸ்ட்லாம் வந்து பண்ணுவாங்க, எல்லாம் வந்துடுவாங்க. கீர்த்தந்த பிரபு பெரிய ஃபீஸ் கிரியேட் பண்ணிட்டுருக்கிறார், மீன்ஸ் குக் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஓகே, ஸோ எல்லாம் சூப்பராக இருந்துச்சு பிரபா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா நிறையாத்திரை, ரொம்ப அருமையாக அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாரும். பிரபா இருந்த பிரபா வந்து அப்படி கவனமாக கேட்பார். நிறையா ஹிப்பிஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க, முகுந்தா, ஹரிதாஸ் பிரபு, ஹயங்கிரிவா பிரபு, இன்னும் நிறைய பேர், நிறைய மாதாஜி இவங்கெல்லாம் மெயின் கார் மேலே இருந்தாங்க, மீன்ஸ் ட்ரக் காட்டில் இருந்தாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வாசித்தாங்க. யமுனா மாதாஜி வந்து ஹார்மோனியம் ப்ளே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். போலீஸ்கார் என்ன பண்ணுறாங்க, முன்னால் மோட்டரை வச்சுட்டு போயிட்டு, மீன்ஸ் மோட்டர் சைக்கிளை வச்சுட்டு வேகமாக போங்க வேகமாக போங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் ஏகப்பட்ட கூட்டம், அதனால் இன்ச் பை இன்ச்சாக தான் நாங்கள் போகணும் பிறப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அவங்க எவ்வளோதான் அர்ஜென்ட் பண்ணாலும் நாங்கள் அர்ஜென்ட்டாக போகல, இந்த ரத யாத்திரை ஃபஸ்ட்டு ரத யாத்திரை. ஓகே, சான் ஃப்ரான்சிஸ்கோ நடந்த இதாக ரத யாத்திரை தான் ஃபஸ்ட்டு ரத யாத்திரை. ஓகே, ஆமாம். ஸோ அப்போ ஒரு மட்டும் ஒரு ஒரு ஹில் மாதிரி பிளேஸ், அப்போ வந்து அந்த ரதம் வந்து மேலே போகணும். ஓகே, ஷியாமசுந்தர் பிரபு தான் ரதத்தை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறார். திடீர்னு என்னாச்சுன்னா என்ஜின் வந்து போக மாட்டேங்குது, நின்றுச்சு. பிரேக்கெல்லாம் போட்டு பார்க்குறாரு, மீன்ஸ் ஹேண்ட் பிரேக்லாம் போடுறாரு, என்ஜின் போகல, வண்டி பின்னால் வருது. என்ன பண்ணுறது, ஐயோ என்ன பண்ணுறது, வண்டி கட்டாமல் முன்னால் போகிற ட்ரக்கு வந்து பின்னால் வருது, ரதத்தோடு அப்படியே பின்னால் வருது, ஜெகநாத்தோடு அப்படி. அப்புறம் அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, திடீர்னு ஒரு டக்குன்னு என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் லேசாக முன்னால் போக ட்ரை பண்ணார், அப்புறம் திருப்பி இன்ஜின் ஸ்டாப் ஆகி திருப்பி கீழே வருது. டிவோட்டீஸ்லாம் பயந்துட்டாங்க எல்லோரும், ஐயோ ரத யாத்திரை முடியுமா, மேலே போகுமா அப்படி சொல்லி எல்லாம் பயந்துட்டாங்க. கடைசியில் அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி மேலே போயிடுச்சு. இதை சொல்லுவார் சொன்னால் பிரபாத சொல்லுவார், ஆமாம் ஜெகநாதருடைய பாஸ்ட் டைம் இது, ஜெகநாத ரத யாத்திரையை வந்துருச்சு, ஜெகநாதருடைய பாஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் ஜெகநாத ரத யாத்திரை பூரியில் நடக்கும்போதும் சில சமயம் என்ன ஆகும், ரதம் வந்து மூவ் ஆகாது. அவங்க யாரோ பயில்வாலெலாம் வச்சு அதெல்லாம் கூப்பிட்டு புஷ் பண்ணுவாங்க, புல் பண்ணுவாங்க, ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆகாது ரதம். சைத்தன்ய மகாபுரம் வந்து அவர் லேசை தள்ளினோட ரதம் மூவ் ஆகிடும். இது ஜெகநாதருடைய பாஸ்ட் டைம், ஜெகநாதருடைய பாஸ்ட் டைம் இது வந்து, அதனால் இங்கேயும் அந்த பாஸ்ட் டைம் நடந்திருக்குன்னு பிரபாவர் சொல்வார். ஓகே, ஸோ சரி, கொஞ்சம் யமுனா மாதாஜி, ஜானகி மாதாஜிலாம் எங்கேன்னு கேட்பாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி சில ஹிப்பிஸ் என்ன பண்ணாங்கன்னா சில ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தாங்க, அவங்க என்ன பண்ணால் எல்எஸ்டியை கலந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் சில டிவோட்டிஸ்லாம் குடிச்சிட்டோம், குடித்த உடனே அவங்க என்ன ஆயிடுச்சு, அதுலேருந்து இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முகுந்த பிரபு சொல்வார். ஓகே, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, என்ன பண்ண முடியும், இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்க சொல்லி தான் அவங்க குடித்த உடனே அதில் போதை பொருள் கலந்து வச்சிடலாம், தெரியாது நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஓகே, ஸோ சுபலா பிரபு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், எவ்வளோ சூப்பராக இருந்தது ரத யாத்திரை, நிறைய பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணோம், மவுண்டன்ஸ் நடுவில் போச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகே, சுபல பிரபு சொல்லுவாங்க, பிரபாத் ரொம்ப ஹாப்பி ஆகிடும், ஆஹா திருப்தி ஆகிடும் பிரபாத். ஓகே, சூப்பராக ரத யாத்திரை பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு ரத யாத்திரா, இவங்கெல்லாம் ட்ரெயின் ஆகலை இருந்தாலும் ரொம்ப உண்மையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பிரபாத் வந்து ஹாப்பியாக இருப்பார். இதை வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஷா மகாராஜும் பக்தி விநோத் தாக்கூரும் இதை நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பாங்க, மகிழ்ச்சியோடு இதை பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி பிரபாத் ஃபீல் பண்ணுறார். ஓகே, ஸோ இந்த உலகமே ஆங்ஸைட்டியில் இருக்குது, இந்த நம்ம வந்து ஆன்மீக லோகத்தில் வந்து அந்த இதில் இருக்கோம், ஆங்ஸைட்டி இல்லாத இடத்துல இருக்கோம்னு சொல்லி பிரபா சொல்லுவார். ஓகே,
சரி, இந்த ரத யாத்திரையில என்ன ஆகும், கிருஷ்ண உணர்வை கொண்டு வரக்கூடியது. ரத யாத்திரைங்கிற என்ன தெரியும் இல்லையா, ரதத்தை வந்து என்ன பண்றோம், பிருந்தாவனுக்கு கிருஷ்ணரை கூட்டு போறோம். ஓகே, அந்த ஒரு பாவத்தோட ரத யாத்திரை பண்றோம். ஓகே, அதனால ரத யாத்திரை வந்து ஒருத்தருக்கு வந்து கிருஷ்ண உணர்வை வந்து ஞாபகப்படுத்தும் அப்படி பிரபா சொல்றான். ஸோ அந்த வெஸ்டர்ன் கட்டில வந்து நிச்சயமாக இந்த கிருஷ்ண உணர்வு பரவுங்கிறது இது ஒரு சாட்சி. ரத யாத்திரை வந்து மக்கள்லாம் நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பிரபா சொல்வார். ஓகே, தௌசண்ட்ஸ் ஆஃப் சப்பாத்திஸ் இதெல்லாம் நல்லா டிஸ்ட்ரிப் பண்ணுவாங்க. மோர் தென் 500 பீப்புள் ஃபாலோ த ப்ரொசஷன். ஃபாரின் கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு டைம் ரத யாத்திரை பண்ணும்போது 500 டிவோட்டிஸ் நடந்து வந்து அந்த மாதிரி ப்ரொசஷனில் வர்றது ரொம்ப கஷ்டம். இந்தியாவில் நடக்கும். ஓகே, ஆனால் ஒன்றுமே தெரியாத இடத்துல அந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஃபஸ்ட்டு ரத யாத்திரையில் இருந்தது. ஓகே, இது மிகப்பெரிய விஷயம். ஓகே, சார் பிரபா சொல்ல சொல்கிறார் எப்படியா இந்தியா போகணும்னு சொல்கிறார். எப்படி போகலாம் இந்தியாவுக்கு யோசிச்சுருக்காரு. இப்போ ஜப்பான் வழியாக போகலாமா, நியூயார்க் வழியாக போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கிறார். ஓகே, அப்போ பிரபா சொல்கிறார் ஒரு வைஷ்ணவர் வந்து விருந்தாவனில் இருந்தார்னா ரொம்ப நல்ல சிறப்பு அப்படின்றார். ஆனால் ஒரு வைஷ்ணவர் வந்து எங்கே வந்து உடல் விட்டாலும் அது விருந்தாவன் தான் அப்படி ஒரு ரூல் இருக்குது. ஓகே, இருந்தாலும் பிரபாருக்கு வந்து விருந்தாவன் போகணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஓகே, எதுக்காக ஆசை வந்தது அவருக்கு, அங்கே ஒரு அமெரிக்கன் ஹவுஸ் கட்டணும், அமெரிக்கர்கள் இங்கே வந்தாங்கன்னா அவங்க வந்து விருந்தாவனில் தங்கணும் அப்படின்னு சொல்லி பிரபாருக்கு ஒரு ஆசை. ஓகே, ஆமாம். அப்போ சுமந்தி மகாராஜிக்கு வந்து அந்த சிண்டியா கப்பல் இருக்கு இல்லையா, அந்த ஓனருக்கு எழுதுகிறாங்க இதே மாதிரி நீங்கள் எனக்கு ரொம்ப நல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டீங்க, இதே மாதிரி நான் இப்போ வந்து திருப்பி நான் ரிட்டர்ன் ஆகிறேன் இந்தியாவுக்கு, அதே மாதிரி என்னுடைய ஃபாரின் டிசேபிள்ஸை கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக அக்காமடேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. ஓகே, ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வருவாங்க, இப்போ ட்ரெயினிங்காக வராங்க, இந்த பாய்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்காங்க, நல்லா கிருஷ்ணவன் எடுத்துருவாங்க, தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுவாங்க நல்லா பண்ணணும்னு சொல்லி இந்த அந்த அம்மாட்ட வந்து முதலேருந்தே டச் வச்சுருக்காரு பிரபா. நிறையா தடவை என்ன பண்ணுறாரு, இந்த விருதங்கோ அந்த குட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக எனக்கு அனுப்பி விடுங்க, அனுப்பி விட சொல்லுங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதப்போ ஒரு அந்த மொராஜி மாதாஜி சுமந்தி மொராஜி மாதாஜி இருக்காங்களா, அவங்க வந்து அவனுடைய மேனேஜர் சொல்கிறான் இவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் ஃப்ரீயாக அனுப்பு, மீன்ஸ் எந்த விதமான டாக்ஸ் இல்லாமல் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருப்பான். இந்த பிரபா இதை வச்சே என்ன பண்ணுவார், நிறையா வந்து அந்த மிருதங்கம் அதெல்லாம் வந்து அவங்க சொல்லி சொல்லி எல்லாமே, ஏன்னா சார்ஜ் பார்த்தா டபுள் ஆகிடும் டேக்ஸ். ஓகே, அதனால் வந்து என்ன ஆகிடும், நம்மளால் அந்த பொருள்லாம் வாங்க முடியாது, ஏன் போகுது பொருள் போகுது இல்லையா, பயங்கர காஸ்ட்லி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சுருப்பார். அதே மாதிரி சில சமயம் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து வரும்போது சில அமைச்சர்களுக்கெல்லாம் என்ன பண்ண டிக்கெட் போட்டு கொடுங்க, மீன்ஸ் கொஞ்சம் கம்மியான விலையில் ஃப்ரீயாகவும் கொடுங்க, ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்பலாம் காசெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி பிறப்பா சொல்லுவாங்க, அவங்களும் அதை அப்ரூவ் பண்ணிப்பாங்க. ஓகேவா, அப்போ வந்து அவருக்கு பிரபா என்ன இருக்குன்னா அமெரிக்கன் அமெரிக்கன் ஹவுஸை வந்து விருந்தாவனில் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி நான் மான்ட்ரியல் டெம்பிளுக்கு வந்தாலும் தான் வர முடியும்னால நீங்கள் வந்து ராதாகிருஷ்ணா இன்ஸ்டாலேஷன் எல்லாம் முந்தால முடியும், ஏன்னா வந்து இந்தியாவுக்கு வந்து 6 மாதம் போக போகிறேன், அதுக்கப்புறம் அந்த அமெரிக்கன் ஹவுஸை வந்து நான் நிறுவேன் ப்ரீச்சர்ஸ்லாம் வச்சு, அதுக்கப்புறம் மீன்ஸ் நான் இங்கே இருந்தேன்னா நான் என்ன பண்ணலாம், நான் மான்ட்ரியல் டெம்பிளுக்கு வரேன்னு சொல்லி சொல்லுவார். ஓகே, மீன்ஸ் இந்தியாவில் மீன்ஸ் உலகத்தில் இந்த உலகத்தில் இருந்தேனா அப்படின்னு சொல்லி பிறப்பார் சொல்றார். ஸோ கோவிந்தாஸ் மாதிரி சொன்னாங்க, திருப்பி நீங்கள் எப்போ வருவீங்க பிறப்பார், எனக்கு வந்து ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, உங்களுக்கு சேவை பண்ண எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பிறப்பார் சொல்வார், விருந்தாவனுக்கு வந்து இனிமே நீ இங்கே அமெரிக்கன் ஹவுஸ் கட்டிடுவேன், அப்போ நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் இங்கே வந்துடுங்க, நம்ம விருந்தாவனில் மீட் பண்ணலாம் அப்படி பிறப்பார் சொல்வார். ஓகே, ஸோ கொஞ்சம் சக்தி கிடைச்சாலும் என்ன பண்ணுவார், பிறப்பாதர் வந்து ட்ராவல் பண்ணது கிடையாயிட்டு இருக்கிறார். ஓகே, ஸோ அந்த மாதிரி சான் ஃபிரான்சிஸ்கோல கொஞ்சம் பேர் வந்து வந்து பார்ப்பாங்க, ஒன்று ரெண்டு பேர் தான் அலோடு. ஓகே, ஒரு ரேஷன் மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தர் வருவாங்க, நம்ம குரு மகாராஜை பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் அலோ பண்ணுவாங்க. ஓகே, முடிச்சுக்கலாமா, இப்போ படி இப்போ போகலாமா சரி. பார்க்கலாம் அப்போ பிரபா சொல்கிறார், நான் அந்த பியானோ வாசிக்கணுன்றார், ஏன்னா ஜெகநாத் டீட்டெயிலாக இருக்காங்க இல்லையா, அந்த பியானோ அந்த பியானோ நான் வாசிக்கணுன்றார். ஓகே, அப்போ டீட்டியை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அவர் அந்த பியானோ எடுக்கிறான், பியானோ எடுத்தோட டவாலும் ஒன்று விழுது, கீழே விழுது, என்னது அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெயிண்டிங். என்ன பெயிண்டிங் பார்த்தா நரசிம்மதேவி பெயிண்டிங், இதை யார் பியானோக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி பிரபா கேட்குறாரு.
ஜானகி மாதாஜி சொல்கிறாங்க, அவங்களுக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே, அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த பிக்சரை யாராவது எனக்கு அனுப்பிச்சாங்க பிரபுபாத், எனக்கு வந்து இதை பார்க்க பயமாக இருந்தது, அதனால் இதை மறைச்சி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, பிரபுபாத் சொல்வார், இது வந்து நான் டிவோட்டிஸ் தான் பயப்படணும், டிவோட்டிஸ் வந்து என்ன பண்ண தேவையில்லை, நரசிம்மனை பார்த்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். இரணியகசிபு வந்து என்ன பண்ணுறான், அவனுடைய 5 வயது குழந்தைய வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறான். அந்த மாதிரி அரக்கர்களை நரசிம்மர் வந்து கிழிக்கிறாரு, உடலை கிழிக்கிறது. இதை வந்து டிவோட்டிஸ் படகு பயப்பட தேவையில்லை அப்படின்னு பிரபுபாத் சொல்வார். ஓகே, அதுக்கப்புறம் அந்த பியானம் வாசிப்பாக இருப்பாங்கண்ணா, அவ்வளோ சூப்பராக இருக்குமா, இந்த மாதிரி இந்த நோட்ஸ்லாம் வாசிக்கலாமான்னு சொல்லி எல்லா டிவோட்டிஸ் பார்ப்பாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வாசிப்பார், அவ்வளோ சூப்பராக என்ன பண்ணுவார், அந்த பஜனை வந்து பிரபுபாத் வந்து வாசிப்பார். அதே மாதிரி படிப்பார் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பிரபுபாத் தெரியும். ஓகே, நிறைய கஷ்டம் அதை முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். இப்போ ஏ கேள்வி இருக்கா? கேள்வி இல்லை, பாயிண்ட் ஷேர் பண்ணிடலாமா? ஆஃப் நீ பாயிண்ட் எது இருக்கா? பாயிண்ட்ஸ் இருக்கா? நான் நீ பாயிண்ட்ஸ் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆ சொல்லுங்க மாதாஜி. ஆ யாருக்குமே இல்லையா? சொல்லுங்க மாதாஜி. ஒரு பாயிண்ட் போதும், ரெண்டு பாயிண்ட். தேங்க்யூ மேம். ஹரே கிருஷ்ணா. ஆ சொல்லுங்க மாதாஜி. ஆ ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபுபாதர் வந்து கிருஷ்ணர் தான் கடவுள், கிருஷ்ணரை பார்க்க வேண்டும் என்றால் ஆச்சாரியர்கள் சொன்னதை கேட்க வேண்டும், சத்து தானந்த பிரபு பாரார் வந்த இடத்துக்கு பிரபுபாதர் வந்து மிகவும் சந்தோஷப்படுறாரு. ஆ தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ மேம். ஹரே கிருஷ்ணா. ஆ சொல்லு. நீங்க சோல் திங்க் பண்ணும்போது கிருஷ்ணா வந்து அங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. எப்பவுமே எடுக்கும்போது கிருஷ்ணா அங்க பிரசன்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. சரோஜ மாதாஜி. கோவிந்தராஜ் மாதாஜி வந்து அவர் பேசுறப்போ பெண்கள் என்ன கொஞ்சம் நீ பெண்ணு நினைச்சாதான் உனக்கு அது, நீ பகவானுடைய டிவோட்டியா இருந்தா அதை நீ நினைக்கவே வேண்டாம். அது புரிஞ்சுது அவருக்கு. ஹரே கிருஷ்ணா. கலாவணி மாதாஜி.
எனக்கு சக்தி கிடைச்சா இருக்கு, பகவான் தான் எனக்கு இந்த சக்தியை கொடுத்திருக்காரு எனக்காக ப்ரே பண்ணீங்க, அந்த பிரேயரை கிருஷ்ணர் கேட்டாரு அப்படின்னு சொல்லி பிரபா சொல்லுவாங்க. கரெக்ட். டெய்லி மசாஜ் பண்ணுவாங்க, அதுவுமே அவர் கீர்த்தனந்த பிரபுவும் மசாஜ் பண்ணுவாங்க, கௌர சுந்தர் பிரபுவும் மசாஜ் பண்ணுவாங்க. திருப்பி நமக்கு நாளை கிளாஸ் வந்து 5:45, அப்புறம் டியூஸ்டே வந்து 5:30. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இங்கே இருக்கிற வைஷ்ணவனுக்கும் ஆன்லைன் இருக்கிற வைஷ்ணவனுக்கும் வைஷ்ணவ பிரணாமம் சொல்லலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சந்த பஹேவச பரிதான பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். ஹரி பூல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மத்தாஜி.